நான் வாஜி பேசுகிறேன். இன்னைக்கு காராமணி போட்டு புளிக்குழம்பு வைக்க போகிறோங்க. தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. ரெண்டு தக்காளி எடுத்துட்ருக்கேன், ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் பெரிய வெங்காயம் ரெண்டு, ரெண்டு ஈர்க்கு கருகப்பிலை, ஒரு பத்து பல் பூண்டு, அப்புறம் ஒரு 150 கிராம் காராமணி எடுத்து ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேங்க. ஒரு 2-3 ஹவர்ஸ் தான் வேக வச்சேன். அப்புறம் ஒரு 4-5 விசில் விடவும் வெந்துருச்சு. அப்புறம் கத்திரிக்காய் ஒரு பெரிய கத்திரிக்காய் ஒரு 5 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். பெரிய முருங்கைக்காய் ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துட்ருக்கேங்க. இதெல்லாம் தான் தேவை. இது இல்லாமல் தாளிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஜீரகம், வெந்தயம், கடுகு, அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், தனியாத்தூள் தாங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றலாம். நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போடலாம். கடுகு அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் போடலாம். அப்புறம் வெந்தயம் மஞ்சட்டி வச்சுருக்குறோம், அதனால் கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் ஹீட் ஆகிடுச்சுன்னா சீக்கிரமாக ஆகிடுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மஞ்சட்டியில் பண்ணால். சரி, பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு அப்புறம் 2 வெங்காயம் வெங்காயம் போட்டிருக்கேன், கொஞ்சம் வதக்கிக்கலாம் பொன்னிறமாக. அப்புறம் தக்காளி போடலாம். நல்லா வதங்கணும். நல்ல வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. அடுத்து நம்ம காய் போட்டுக்கலாம். காய் போட்டுட்டு அப்புறமா தக்காளி போடலாம். காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டுருக்கேன். அது கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கு பிறகும் தக்காளி போடலாம். தக்காளியும் போட்டுடலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளியும் போடுறேன். எல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி கத்திரிக்காய் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பகுந்து போட்டால் நல்லா வதங்கணும். காய் வதங்கிடுச்சு பாருங்கள். கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் நல்லா வதங்கியாச்சு. இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் அதெல்லாம் போடலாம். போட்டு இதுலேயே வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து தனியாத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே சாம்பார் பொடி மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் பெருங்காயத்தூள், அவ்வளோதான். இதை அப்படியே வதக்கி விட்டுறலாம். காயோடு வதக்கிட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்.
காய் எல்லாமே வதங்கிடுச்சு, அதனால் கொஞ்சோண்டு தண்ணி போட்டுக்கலாம். இந்த காய் வெந்த பிறகு புளி போட்டுக்கலாம். நம்ம காரமணி இப்போவே போட்டுடலாம், அப்போ தான் அந்த உப்பு காரம்லாம் இல்லை சாரும். இப்போ தண்ணியோட போட்டுடலாம். எல்லாம் போட்டாச்சு, எல்லாமே போட்டோம். புளி போட்டால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், கொஞ்சம் இதாகட்டும். கொதிச்சிட்ருக்கு, நம்ம புளி போட்டுடலாம் அவ்வளோதான். ஏன்னா காயெல்லாம் நம்ம வதக்கி விட்டுட்டோம் இல்லையா, புளி மட்டும் போட்டால் போகும். புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிடுறேன், அவ்வளோதான் போகும். இன்னொரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போகும். கொதிக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு பத்திடும் குழம்பு வந்து. ஆயிடுச்சு, அவ்வளோதான், இறக்க வேண்டியதுதான். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் கருவேப்பிலை கழுவி வச்சுருக்கேன், அதை மேலே தூவி விட்டுடலாம். அவ்வளவுதான், குழம்பு ரெடி ஆயாச்சு. காராமணி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், காராமணி போட்ட புளி குழம்பு ரெடி ஆயிடுத்து. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட நிறை குறைகளெல்லாம் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.